அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நான் தீபாவளியை பற்றி பேச வந்துள்ளேன். தீபாவளி பண்டிகை இந்துக்களின் முதன்மையான பண்டிகைகளில் ஒன்று. அசுரனான நரகாசுரன் வதம் செய்யப்பட்ட தினத்தை தான் தீபாவளியாக உலகெங்கிலும் உள்ள இந்துக்கள் கொண்டாடுகிறார்கள். தீபாவளி என்பது இந்தியாவில் மிகவும் பிரபலமான பண்டிகை. தீபாவளி விளக்குகளின் திருவிழா என்றும் அழைக்கப்படுகிறது. தீபாவளி ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் வருகிறது. இந்த நாளில் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக பட்டாசு வெடிப்பார்கள். அது மட்டுமல்ல, இந்த விழாவில் அனைத்து மக்களும் புது ஆடைகள் அணிவார்கள். மக்கள் தங்கள் வீடுகளை விளக்குகள், மெழுகுவர்த்திகள், ரங்கோலியால் அலங்கரிக்கின்றனர். இந்த விழாவில் மக்கள் மிகவும் சந்தோஷமாக பண்டிகையை கொண்டாடுவார்கள். பட்டாசு இல்லாத தீபாவளியை நம்மில் பலரால் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் குழந்தைகள் வெடி வெடிக்கும் போது விபத்துகள் நிகழாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டியது பெற்றோர்களின் கடமை. பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாட ஒரு சில ஆலோசனை. பெரியவர் மேற்பார்வையில் மட்டுமே குழந்தைகள் வெடி வெடிக்க வேண்டும். ராக்கெட் போன்ற வானவெடிகளை குடிசைகள் இல்லாத இடத்தில், அதாவது திறந்த வெளியில்தான் வெடிக்க வேண்டும். நீண்ட வத்திகள் கொண்டுதான் பட்டாசுகளை வெடிக்க வேண்டும். வெடிக்காத பட்டாசுகளை கையில் எடுக்கக்கூடாது. இந்த தீப திருநாளை இருசூறாத கவனத்துடன் கொண்டாடி மகிழுங்கள். நன்றி.